நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வடுகள் நமக்கு அடையாளங்களாக இருக்கின்றது. காயங்கள் ஆறின பிறகு அது வடுகளாக மாறும். எங்க போனாலும் வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி மார்க் அப்படின்னு கேட்பாங்க. அது 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஐடி மார்க் கேட்பாங்க. அப்போ நாம் சொல்லுவோம், இது என்னுடைய மார்க் என்று சொல்லி. என்னுடைய கரங்களில் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வெட்டு இருக்கும். சிறு வயதில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் ஒரு மல்லிப்பூ செடி வளர்க்குறதுக்காக அந்த தோட்டத்தை அந்த மல்லிப்பூ செடிக்காக ஒரு கம்பை நாட்டினோம். அந்த கம்பு வெட்டும் பொழுது அந்த வெட்டு கத்தி என் கரங்களில் பட்டு விட்டது. நானும் என் தங்கையும் பேசி கொண்டு இருக்கும்போது கவனக்குறைவில் கரங்களில் பட்டு விட்டது. பட்டதுமே பலபலான ரத்தம் வந்து விட்டது. இந்த ரத்தம் வந்த இடம் அப்படியே காயமாக அது மார்க். நான் எப்பொழுதுமே இது மார்க்கை காண்பிப்பேன். என்னுடைய மனைவி கடந்த வருஷத்தில் தைராய்டு ஆப்ரேஷன் நடந்தது. அந்த தைராய்டு ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது இந்த கழுத்தின் பாகத்தை அப்படியே வெட்டினார்கள். வெட்டி உள்ள இவ்வளோ பெரிய கட்டி இருந்ததே எங்களுக்கு தெரியலை. அந்த கட்டியை எடுத்து விட்டு அது தைத்தார்கள். அது தைச்ச பிறகு ஒரு நெக்லஸ் போல அது காட்சி அளித்தது. அந்த காயம் ஆறின பிறகு அது வடுவாக மாறிவிட்டது. என்னுடைய உடம்பிலே இங்கே பார்க்கும்பொழுது ஒரு ஆப்ரேஷன் செய்த மார்க் இருக்கும். இந்த மார்க்கெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வடுகள் காயங்கள் நமக்கு அடையாளங்களாக இருக்கின்றது. அடையாளங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையை காட்டக்கூடியதாக இருக்கு. அன்னைக்கு அந்த வெட்டுக்கத்தி இன்னும் பாய்ந்து போய் என்னுடைய கரங்களில் விழுந்திருக்குமே, ஆனால் கரம் விழுந்து போயிருக்கக்கூடும். அந்த ஆப்ரேஷன் நேரத்தில் அந்த குரல்வலை அறுத்து போயிருக்கக்கூடும். என்னுடைய வயிற்றின் பாகத்தில் அவ்வளவு பெரிய ஆப்ரேஷன், ஏதேதோ நடந்து போயிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் கிருபையை அளிக்கின்றவராயிருக்கிறார். ஆண்டவர் காயங்களை ஆற்றுகின்றவராயிருக்கின்றார். அந்த காயங்கள் நமக்கு அடையாளங்கள், ஞாபக குறிகளாக இருக்கின்றது. யாக்கோபு ஜெபிக்கிறான், ஜேபோக்லே தனியாக ஆற்றங்கரையிலே ஜெபிக்கிறான், புரளுகிறான், ரசல் பண்ணுகிறான். அதற்கு பிறகு அவன் நொண்டி செல்லுகிறான், நடக்க இயலாதவனாய் நடந்து செல்லுகிறான். அது அவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் பேர் மாற்றப்படுகிறது. இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் ஜெபிக்கிறார். அவருக்கு என்ன குறைன்னு தெரியல. ஆனால் எனக்கு முள் சாத்தான் குட்டுகிறதா இருக்கிறது. என்னை நானே உயர்த்தாதபடி என் தலையை குற்றுகிற சாத்தானின் தூதனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த முள் நீங்கவில்லை, ஆனால் அடையாளமாக இருக்கிறது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்படிதான் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இன்னைக்கு எல்லாரும் போகி கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். காற்று எல்லாம் மாசு பெற்று கொண்டு இருக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லி உலக பிரகாரமாக அவங்க புரிந்து பண்ணுகிறார்களோ புரியாமல் பண்ணுகிறார்களோ, ஆனால் என் ஆண்டவர் பழையதை ஒழிக்கும் பொழுது, எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில அடையாளங்களை கொடுப்பார், புதிய முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இந்த காயங்கள் வெறும் அடையாளங்களாக மாத்திரமில்லை, நமக்கு ஆண்டவருடைய கிருபையை நினைவூட்டுகிறது மாத்திரமல்ல, இது முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு காயம் ஆறின பிறகுதான் அது வடுவாக மாறும். ஆறின பிறகு அது முன்னேற்றமாயிருக்கும். யூ ஆர் நாட் ஸ்டாக்னேட்டட், யூ ஆர் ப்ரொசீடிங். மக்களாலே காயப்பட்டு இருக்கக்கூடும், நாம் மனுஷராலே காயப்பட்டு இருக்கக்கூடும். உள்ளான காயம் இருக்கு பாருங்க, அது இன்னும் அதிகமாய் வலிக்கும். என்ன இப்படி குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிற்கும் எடுத்துக்காட்டு நம்முடைய இயேசு தானே. யோவான் 20:20 நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அங்கே நிற்கின்றார். 20 அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே காயப்பட்டவர் தானே. அவர் காயங்களினாலே நாம் குணமடைந்தோம் இல்லை, அவர் தழும்புகளினாலே நாம் குணமடைந்தோம் இல்லை. அவர் அந்த காயத்தை காட்டுகிறார். சீஷர்கள் பயந்து போயிருந்தார்கள். அவரிடத்துல வந்து சொல்லுகிறார், சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. அதற்கு பிறகு அந்த காயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டார்களாம். ஆனால் எவ்வளவு வலியை என் இயேசு தாங்கியிருப்பார், நம் இயேசு தாங்கியிருப்பார். அவர் தாங்கினது நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக. ஒரே ஒருத்தன் அங்கே இல்லைங்க. அதுக்காக 25 திரும்ப வராரு. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளின் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை போட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்.
தோமா அப்படிதான் சொல்லுகிறார். ஆனால் அவருக்காக திரும்பவும் இயேசு கிறிஸ்து வந்து, தோமாவை கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் காயப்பட்டிருக்கோமா? நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் காயங்களை ஆற்றுகின்ற தேவன், காயங்களை குணமாக்குகின்ற தேவன், காயங்கள் வடுகளாக மாற்றும்போது அது ஒரு அடையாளம், அது ஒரு கிருபை, அது ஒரு முன்னேற்றமாக நமக்கு இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையோடு, எத்தனை காயப்படுத்தினாலுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.